ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த சீரியல் தான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால். 100 எபிசோட்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருந்துச்சு இந்த சீரியல். பயங்கரமான ஒரு பாப்புலராகவும் இந்த சீரியல் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அதில் இருக்கக்கூடிய மெயின் லீடு ரோல் மனிஷா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. ஸோ என்னடா காரணம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த மனிஷா கிட்ட கேட்டபோது மனிஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சம்பளம் வந்து இன்னும் பாக்கி இருக்கு, அவங்க கொடுக்குறாங்களே இல்லை சம்பளம். அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டு வந்து ரொம்பவே வந்து சேஃப் கிடையாது, ரொம்பவே பயமாக இருக்கும் அந்த செட்டில் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி மனிஷா சொல்லியிருந்தாங்க. ஸோ மனிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னால் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்துச்சு. 100 எபிசோடையும் தாண்டி ஓடிட்டு இருக்கிற சீரியல்லேருந்து திடீர்னு மனிஷா விளங்கிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, சம்பள பாக்கி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டு சேஃபே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட நம்முடைய சீரியல் ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸில் மற்றும் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கம், இந்த சின்ன திரை தயாரிப்பாளர் சங்கம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மனிஷா வந்து பண்ணியிருக்கவே கூடாது, இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு சோஷியல் மீடியாஸுக்கு கொண்டு போயிருக்கவே கூடாது. முதலாவது விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு சீரியலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன திரை நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அது எங்கேயுமே போகலை. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நடிகர் சங்கத்தில் என்ன ப்ராப்ளம் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை சுமூகமான முறையில் வந்து தீர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நீங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸுக்கு போனதுனால இங்கே பார்த்தீங்க சொன்னால் சீரியலோட ரெப்புடேஷன், என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ரெப்புடேஷன் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் மனிஷா மட்டும் இல்லை, 100 மேலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பாதிப்பாக அமையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, மனிஷா மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிஷா ஆக்ட்ரஸ் நிரோஷா தயாரிப்பில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணி அந்த இடத்துலேருந்து விலகியிருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் தயாரிப்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மனிஷா மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போகிறதுனால, ஸோ ஆல்ரெடி இருக்கிற புகார் எல்லாத்தையுமே விசாரித்து கண்டிப்பாக சின்ன திரை நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மனிஷா இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் சேர்ந்திங்களா? தேங்க்யூ வாட்சிங், பை பை.